வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபேத் கியூர் யூடியூப் சேனல். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து பார்க்கின்சன் அப்படின்னு ஒரு நோய். அது என்னன்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. பார்க்கின்சன்னா என்ன, என்ன மாதிரி நோய், எப்படி இது வரும், எப்படி இந்த சிம்டம்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு அந்த நோய் வந்து ஒரு கையில் ஒரு நடுக்கம், ஒரு படபடப்பு, கையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடுக்கத்தில் இருந்தால் ஆரம்பிக்கும். கை கால் நடுங்கிறது இல்லை நடுக்க மாதிரி தான் ஆரம்பிக்கக்கூடிய நோய் தான் இந்த பார்க்கின்சன்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்றது பார்த்திங்கன்னா, மோட்டார் சிஸ்டம், அதாவது மோட்டார் சிஸ்டம்ன்றதோட மோட்டார் நர்வ் சிஸ்டம் அப்படின்னே வச்சுக்கலாங்களே. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தின் இயல்புகளை இயக்குவதை குறைபாடு அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட டிஸார்டர் தான் மோட்டார் சிஸ்டம் டிஸார்டர் அப்படின்னாங்க, மோட்டார் நர்வ் டிஸார்டர் இப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இழுக்கக்கூடிய இயக்கங்கள் இல்லாத போகும்போது அந்த தகவல்கள் என்ன ஆகும்னா, முதலில் நடுக்கம் தருங்க, ட்ரெமர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், முகமாக இருக்கட்டும், இல்லை பக்கவா, அதாவது இந்த ஜாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த இடமெல்லாம் ஃபஸ்ட்டு நடுக்கம் வரும். அதுக்கு பின்னாடி ஸ்டிஃப்னஸ் ஆகுங்க. அப்போது ஃபஸ்ட்டு நடுக்கம், அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ், இது ரெண்டு பேரும் ஆகும்போது தான் இந்த ஸ்டிஃப்னஸும் நடுக்கம் ஆகும்போது இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம், எப்படி அக்குபஞ்சரில் குணப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும்போது அதோட பிரதிபலிப்பும் அதோட பிரதானமும் தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் என்ன நடக்கும், இல்லை செகண்டு காலகட்டத்தில் என்ன இவங்களுக்கு நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேசுறதில், அதாவது விழுங்குறதில், சாப்பாடு முழுங்குறதில் பிரச்சனை வரும். அப்போது பேசுறதில் ப்ராப்ளம் வரும், யூரின் ப்ராப்ளம் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும், டிப்ரெஷன் ஆவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செகண்ட் வரும். அப்போது நடக்கிறதுல பிரச்சனை வரும். இதெல்லாமே அப்படியே அந்த ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இந்த பிரச்சனை இப்படி தான் தொடர்ந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற பிரச்சனையை எப்படி நம்ம வந்து அக்குபஞ்சரில் குணப்படுத்தலாம் அப்படின்னு, முதல்ல ஒரு சின்ன விஷயம், ரூட் காஸ் போகிறக்கு முன்னாடி பேசிக்கலாக சில பாயிண்ட்ஸோடு ஆரம்பிக்கலாம். C1 அப்படின்னு ஒரு அக்குப்புலி இல்லை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக இதுக்கான விலக்குறை, ஏன் அது C1 போடுற, ஏன் போடலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுரையோடு கொடுக்குற C1ன்ற ஒரு புள்ளியோட ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் C2 அப்படின்னு ஒரு புள்ளி போடுறோம். ரெண்டு புள்ளி போட்டோன்னே கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுதான்னு கவனிக்கமோ, இந்த C1 C2 போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாஜ் பண்ணி அந்த இடத்த ஹீட் பண்ணி அந்த சாஃப்டன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிரிட் வச்சு அந்த இடத்த தொடச்சி அதுக்கப்புறம் நீடில் பண்ணுங்கள். ஏன்னா மெத்தட் கண்டிப்பாக அவசியம். என்ன தான் நம்ம சுத்தமான நீடில் வச்சுருந்தாலும் நம்ம பேஷண்ட் மேலே இருக்கக்கூடிய அழுக்கை துடைப்பதற்காக தான் ஸ்பிரிட் யூஸ் பண்ணுறோம். சர்ஜிக்கல் ஸ்பிரிட்னு போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் SI-16 ஒன்று போடுங்க. சிறுகுடல் 16, 3 வெப்ப மண்டலத்தின் 16. ஸோ இது ரெண்டும் போடுறீங்க. சிறுகுடல் 16 அப்படின்னு அக்குப்புலி, 3 வெப்ப மண்டலத்தின் அக்குப்புலிகள். இது இல்லாமல் கேல் பிளாடர் 18 அண்ட் கேல் பிளாடர் 12 இதை போட போகிறீங்க. இது முதல் கட்டத்தில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட போகிறீங்க. இது இல்லாமல் LI-4, GB-19 அண்ட் STOMACH-36, LIV-3 அப்படின்றது செகண்டரி பாயிண்ட்டாக போடுறீங்க. இதுக்கு வந்து டிங் டாங் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் இமிங் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் போட போகிறோம். இது என்ன செய்யுது அப்படின்றத பார்க்கலாமா? இப்போது C1 போடும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, C1 வந்து எப்போதுமே ஒரு ஜங்ஷனுங்க, அது ஒரு ஜங்ஷன் உடம்புக்கும் மூளைக்கும் உள்ள ஒரு ஜங்ஷர், அதாவது தலைக்கும் உடம்புக்குள்ளார ஜங்ஷன் மாதிரி மூளைக்கும் உடம்புக்குள்ளார ஜங்ஷன். இந்த மோட்டார் போட்டிங்கன்னா இந்த பிரெயினுக்கான ஆக்டிவேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருங்க. நான் உடம்புக்கும் பிரெயினுக்கு உள்ளார தகவல்கள் ஆரம்பித்து விடும். அப்போ இது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய காற்று, அங்கே இருக்கக்கூடிய கெட்ட தேக்கங்கள் எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய புள்ளியாக இந்த C1 ஆரம்பமாகிறது. இந்த C1 போட்டோன்னே அவங்களுக்கு வந்து அந்த இன்பேலன்ஸ் ஆகுறது, அந்த மயக்கம் வருது, அந்த நடுக்கம். எப்போ நீங்கள் நடுங்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா குளிர் வரும்போது அதிகமாக நடுங்குவீங்க. குளிர் வந்தால் உடம்பு நடக்கும். அப்போ என்ன ஆகுது, அந்த காற்றின் குளிர்தன்மை ஆகிவிட்டது. அப்போ அதை அகற்றினால் அந்த குளிர்தன்மையின் நடுக்கம் குறைந்து விடும் அல்லவா?
அதுக்காக தான் சீவன் போட்டோம். எங்கே வந்து குளிர் வரும், மூளைக்கும் கைக்கும் உள்ள நொடுக்கம், அப்போது அந்த சூடுத்தன்மை அந்த ரத்தத்தில் குறைந்து இருக்குது, அதனால தான் நடுக்கம் வருகிறது. அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீவன் போடுறோம். அப்போ அந்த சீவன் போடும்போது இந்த மாதிரி குளிர் நீங்குவதற்கு உதவியாக இருக்கிறது. மூளைக்கு தேவையான சூடும் கைக்கு தேவையான சூடும் கொடுக்கக்கூடிய பகுதியாக மாறுகிறது. இப்போ C2 அப்படின்ற அடுத்த ஏரியா பார்த்திங்கன்னா, இது மோஸ்டாக ஸ்பீச், அதாவது லெஃப்ட் சைடில் ஸ்பீச் ஏரியாவுக்கு ரொம்ப சம்மந்தமாக இருக்கும். இந்த ஸ்பீச் டிஸார்டர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த பேச்சு குறைவு அதிகமாக வரும்னு. அப்போ அந்த C2 போட்டும்போது அந்த பேச்சு வரக்கான நல்லா காரணமாக இருக்கும். இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய லோபுக்கு ரொம்ப அற்புதமான புள்ளி, அதோட தொடர்பு கொள்ளுறது, அதாவது ADD, ADH, PTSD இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்களுக்கு, OCD இந்த மாதிரி விஷய கண்டிஷனுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த விஷயத்தை போடலாம். இந்த மாதிரி விளக்குறைகள் வேணும்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஃபேத் ஆக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, TCMS கிளாஸஸ், அற்புதமாக போயிட்டுருக்கு, நிறைய பேர் தொடர்பு கொள்கிறாங்க. முடிந்தால் வந்து சேருங்கள். இல்லை நம்ம யூடியூப்பில் சில விஷயங்கள் போடுற, இதனால் நீங்கள் பயன்பெற்று உங்களுக்கான தீர்வை கொடுக்கலாம். அப்போ ரைட் சைடாக இருக்கட்டும், லெஃப்ட் சைடாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் இதை போடும்போது கொஞ்சம் மறுபடியும் நான் சொன்னேன், C1 C2 கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். C2 அருமையாக மசாஜ் பண்ணி பண்ணுங்கள். இது போட்டாலே உங்களுக்கு ஃப்ரண்டல் லோப்ஸ் எல்லாமே நல்லா ஒரு அற்புதமாக கிடைக்கும். இந்த ஸ்பீச்சுக்கு இந்த பேசாமல் இருக்கிறாங்க, பேச முடியாமல் தவிக்கிறாங்களே அவங்களுக்கு போடலாம். அப்போது மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா SI-16 அப்படின்னு ஒரு புள்ளி ஆரம்பிக்கும் போது, இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வீக்கங்கள், அந்த தொண்டை பகுதியாக இருக்கட்டும், இல்லை விழுங்குவதாக இருக்கட்டும், கழுத்து பகுதியில் இருக்கிற வீக்கங்களாக இருக்கும், கட்டிகளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாமே போடலாம் சூப்பராக. காது வந்து எரிச்சல், காது கேளாமை, காது வலி இந்த மாதிரி விஷயத்துக்கும் இதை சேர்ந்து போடலாம். பட் இது போடுறதுனால அங்கே இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீக்கன்றத மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சொல்லுவோம், கைக்கும் தலைக்கும் உள்ள விஷயத்தை போய் சேராது தான் இந்த நோயோட முதல் கட்டமான இது. அப்போ அங்கே சர்க்குலேஷன் என்னென்ன இருக்குன்னா, வெர்டிப்ரல் ஆர்ட்ரி அப்படின்னு ஒரு சர்க்குலேஷன் ஆகும். அதே மாதிரி ஆக்டிபெட்டல் ஆர்ட்ரிக்கும் சர்க்குலேஷன் நடக்கக்கூடிய ஒரு இது தான். ஆக்டிபெட்டல் ஆர்ட்ரிக்கும் வெர்டிப்ரல் ஆர்ட்ரிக்கும் இந்த பாயிண்ட்டு போடுறனால, அதாவது SI-16 போடுறனால அங்கே சர்க்குலேஷன் நடக்கும். அப்போ என்னென்னா, இந்த ஆக்டிபெட்டல் ஆர்ட்ரியும் இந்த வெர்டிப்ரல் ஆர்ட்ரியும் கொடுக்கறனால ஆட்டோமேட்டிக்காக தலைக்குள் மூளைக்குள் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைய ஆரம்பிச்சிடும், மெயின்லி தலைக்கான சர்க்குலேஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு அற்புதமான புள்ளிகளாக பயன்படுத்துங்க. இது ஒரு MS கேஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், MS-க்கும் கொடுக்கலாம், ஆனால் நான் பார்க்கின்சன்ஸுக்கு அப்படின்ற சொல்கிறேன், ரெண்டுக்குமே கொடுக்கலாம் இந்த ஒரு புள்ளியை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ST-36 ஒரு நாள் கிளாஸ் கூட இருப்பேன், நான் ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். பிளட்டையும் சீயும் டோனிஃபை பண்ணக்கூடிய புள்ளி ST-36. ஸோ இது வந்து உங்களோட இம்யூன் பவரை அதிகரிக்கக்கூடிய புள்ளியாக நீங்கள் பார்க்கலாம். லோவர் டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி ST-36 பற்றி நான் நிறைய விளக்கம் தரேன். வயிறுக்கும் மண்ணீரலுக்கும் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களுக்கும் கொடுக்கக்கூடிய புள்ளியாக ST-36 பாருங்கள். LIV-3 பார்த்திங்கன்னா இதுவும் ஜென்ரலாக ஒரு பெரிய புள்ளி, இது பற்றி நான் மேலோட்டமாக சொல்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ரத்த குறைபாடு, அதாவது லிவரில் இருக்கிற சீ ஸ்டாக்னேஷன், அதாவது சீன்றது எனர்ஜி தேக்கத்துக்காக கொடுக்கக்கூடிய புள்ளி, இதையும் நீங்கள் கொடுக்கும்போது இந்த மிடில் பர்னர், அதாவது நடுப்புற வெப்பமண்டலத்துக்கு அதிகமான ஒரு தன்மையை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சில புள்ளிகளை தேர்ந்தெடுக்கும்போது நிச்சயமாக இந்த நோயை நீங்கள் வந்து குணப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். இதுக்கு இல்லாமல் இதெல்லாமே ஜென்ரல் பாயிண்ட்டுங்க, ரூட் காஸ் எல்லாமே பார்த்தோன்னா இன்னும் நிறையா இருக்குது. எல்லா புள்ளிகளுக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருந்தோன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மணி நேரம் வீடியோ ஆகும். ஸோ இது மேலோட்டமாக வீடியோ சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டுகளெல்லாம் பயன்படுத்தி நிச்சயமாக பயன்பெறுங்கள். அடுத்தது ரூட் காஸை பார்க்கலாங்களா. ரூட் காஸ் அப்படின்றத பார்க்கும்போது பிளட் ஸ்டாக்னேஷனுங்க ஒன்று, ரத்தத்தின் தேக்கம் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்னி ஜிங்க் டெஃபிஷியன்சி, கிட்னியில் உச்சாறு உருவாக்குதலின் குறைபாடு, உச்சாறு உருவாக்குதலின் குறைபாடு, லிவரின் காற்றுத்தன்மை, லிவரின் யாங் அதிகரித்து மேலே ஏறும் தன்மை, லிவரின் உள்ளார நடக்கக்கூடிய செயல்பாடின் குறைபாடு, அதாவது லிவர் என் டெஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடியது. நான் தமிழ் அப்படியே சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் புரிதலோடு இருக்கும் அப்படின்றதுக்காக தமிழில் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் டயக்னோஸ் பண்ணி இதில் ஏதாவது குறையாக இருந்தால் இதையும் சேர்த்து பண்ணுங்கள், அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்கும். இல்லை லோக்கல் பாயிண்ட்ஸும் இருக்குது, சி எல்லாத்துக்குமே லோக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும், பட் டயக்னோஸ் அப்படின்றது ஒரு கலை, அற்புதமான கலை.
யாருக்கு என்ன தேவை, எண்ணெய் பிடிக்குமுன்னு பார்த்து சமைச்சு நம்ம போட்டு சமையலை கொடுக்குற போல தான் உடம்புக்கு என்ன தேவையோ அதை அந்த புள்ளிகளை கொடுத்தீங்கன்னா அருமையாக வேலை செஞ்சு இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான உதவித்தரமாக இருக்கும். ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ்க்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த விளக்குறை கொடுத்துருக்குறேன். அதிகமாக விளக்குறை கொடுக்கல, புரிந்து கொண்டு இந்த நோய்க்கான தீர்வை பெற்று எல்லோருமே இந்த நோய் இல்லாமல் வாழ்வோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து சந்தோஷமாக இருப்போம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபேத் அக்குபஞ்சர் டிசிஎம் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஃபேத் அகாடமிஸ் அப்படின்ற கிளாஸ் நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். இது ஒரு வருட கல்வி, 300 மணி நேரம் இந்த வகுப்புகள் நடக்கிறது. வர அக்டோபர் 31 மற்றும் நவம்பர் 1 வந்து நம்ம முதல் வகுப்பு கோவை மாநகரத்தில் இருக்குது. 9087039707 என்ற தொலைபேசிக்கு கூப்பிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கேட்கலாம். இது இல்லாமல் வந்து இதுக்கு கல்வி தகுதி நாங்கள் கட்டாயமாக 12வது படித்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கல்வி தகுதி போட்டிருக்கிறோம். ஏற்கனவே அக்குபஞ்சர் படித்தவங்க படிக்கலாம். இது வந்து முழுமையான அக்குபஞ்சர் கல்வியை தருகிறோம். இதில் முழுமையாக பார்க்குற போனோன்னா எப்படி ஒரு நோயும் ஒரு பாயிண்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க, முழுமையாக அந்த பேர்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றது தான் எங்களோட கல்வித்தரம். இதில் வந்து சீகாங், தாய்ச்சி அப்படின்ற ஒரு ரெண்டு கல்வி, போன் செட்டிங் அப்படின்ற மூணுமே சேர்த்திருக்கிறோம். இது முதல் முறையான ஒரு முயற்சியில் ஒரு முறையான அக்குபஞ்சருன்னு ஆரம்பமாக இருக்குது. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, வரலாறை பற்றி பேசியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கல்வி தகுதியை பெறணும் நிறைய பேரோட கனவை நினைவாக்கக்கூடிய தருணத்தை நாங்கள் தருகிறோம். ஸோ எல்லோரும் வாங்க, பயன்படுங்க. இன்னும் பல நோய்களை தீர்க்கும் வாய்ப்புகளை நாம் படித்து நிறைய பேரை குணப்படுத்துவோம் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.